மூணு அதிகரணம் ஆயிருக்கு. முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம், இரண்டாவது அதிகரணம் ஸ்ரீமாத்திர அதிகரணம், மூணாவது அதிகரணம் பாரிப்புலவ அதிகரணம். இதுல முதல் அதிகரணத்துல பிரம்ம வித்யை அதுதான் தலத்தை கொடுக்கும். கர்மா அங்கமாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை, கர்மா வந்து பிரம்ம வித்யைக்கு அங்கமா, அந்த பிரம்ம வித்தியிலிருந்து பலன் தரும். அதுக்கப்புறம் கடைசியில சிறந்த ஸ்தோத்திரமா இருக்கும்னு சொன்ன, அதை வச்சுட்டு சுதிமாத்திராதிகரணமும் வாய்ப்புலவாதிகரணமும் ஸ்தோத்திரமா இருக்கட்டமே அப்படின்னு ஆக்ஷேபம் வந்து அதை சாய்ச்சார் ரெண்டு அதிகரணத்தினால. அது பிரசங்கமா வந்தது, இந்த பாதத்துக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை. ஆனா பிரசங்கமா வந்துட்டு பிரசங்கம்னா தொடர்புப்படுத்தி இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அந்த முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம், அந்த அதிகரணத்துல பூத்தரேதசிக்கு சப்தேகி அப்படிங்கிற சூத்திரத்தினால சன்னியாசிகளுக்கு கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அவள்லாம் பிரம்ம வித்தியை அனுஷ்டிப்பா, ஆனால் கர்மாவா அனுஷ்டிக்க மாட்டார். கர்மாதான் பலத்தை கொடுக்கும், புருஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப சன்னியாசிகள்லாம் இதை அனுஷ்டிக்கவே மாட்டாளே, கர்மாவா அனுஷ்டிக்க மாட்டார். அதனால கர்மாவனால பிரம்ம புருஷார்த்தம் கிடைக்குன்னு சொன்னியோ அது எப்படி வரும்? ஏன்னா இங்க இதோட கூட பிரம்ம வித்தியை உண்டாச்சு சன்னியாசிகளுக்கு, அவ கர்மாவே அவளுக்கு கிடையாது. அதனால அவள் எப்படி வளரணும்? ஆனா பலன் வரணும்ட்டு உபநிஷத்தில் எடுத்து, உபநிஷத்தை அங்க சொல்ல எடுத்து, அதனால அதை வந்து நம்ம தள்ள முடியாது. ஆகவே சன்னியாசிகளுக்கு கூட இந்த பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டுன்றதுனால பிரம்ம வித்தியிலிருந்துதான் புருஷார்த்தம் அப்படின்னு அங்க சாட்சியர். அத அந்த விஷயத்தை இப்போ ஆக்ஷேபிக்கிறார் பிற விஷயங்கள். சன்னியாசிகளுக்குன்னா பிரம்ம வித்தியில அதிகாரமே வராது அப்படின்னு பிற பட்சிகளுடைய ஆக்ஷேபம். ஏன் அவன் என்ன சொல்றிருக்கா? நம்மளே என்ன சொன்னோம்? கர்மாக்களை கர்மாக்களை அங்கம் அங்கமாக உடைய பிரம்ம வித்தியில் இருந்துதான் புருஷார்த்தம் வரும் அப்படின்னு நாம சொல்லிருக்கோம். இவ கர்மாக்கள்லாம் அங்கங்களா இருக்கு, பிரம்ம வித்தியோ அங்கியா இருக்கு, அதுல இருந்துதான் பலன் கிடைக்கும் புருஷார்த்தம். அப்படித்தானே நீ சொன்ன சித்தாந்தம் சொல்லிருக்கோம். இதோ சன்னியாவியர்களுக்கெல்லாம் பிரம்ம வித்திய உண்டுனாக்க அவளுக்கு கர்மாவே இல்லையே, அங்கமான கர்மா இல்லை. அங்கமான கர்மா இல்லாததுனால அங்கே எப்படி சித்திக்கும்? அங்கேயான பிரம்மத்திய சித்திக்காது. அதனால கர்மாக்களே கிடையாது, அக்னி சம்பந்தம் இல்லை. அக்னி சம்பந்தம் இல்லாதனால இவளுக்கு கர்மாக்களை நட்டிக்க முடியாது சன்னியாசிகள். அதனால கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியை அங்கமா இருக்காரு. இவா பண்ற பிரம்ம வித்தியில அதனால பிரம்ம வித்தியிலிருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு எப்படி சித்திக்கும்? அதுவே தப்பாயிடுச்சு. அதனால பிரம்ம வித்தியானது சன்னியாசிகளுக்கு வரவே வராது. காரணம் அவளுக்கு அக்னி இல்லை, அக்னி இல்லாதனால கர்மா இல்லை, கர்மா இல்லாதனால பிரம்ம வித்தியைக்கு அங்கமே இல்லை. அங்கம் இல்லாட்டாக்கா அங்கு சித்திக்காது, அங்கு சித்திக்கலைன்னாக்கா பலன் எப்படி கிடைக்கும்? அதனால சன்னியாசிகளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபித்தான்.
அதற்கும் சமாதானம். நீ சொல்றது ரொம்ப தப்பு, கர்மாக்கள் அவளுக்கு இல்லை, சன்னியாசிகளுக்கு இல்லை. ஏன்னாக்கா அவளுக்கு அக்னி இல்லை, அக்னி இல்லாததுனால அவளுக்கு கர்மாக்கள் இல்லை, வாஸ்தவம். அதனால பிரம்மராட்சியே இல்லைன்னு சொல்ல வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, நாலு ஆசிரமங்கள் திரையோதர்மஸ்கந்தா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மசம்ஸ்தா அமதத்துவமேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மையில பிரம்மத்துல எவனவன் நிலையான பிரதிஷ்டிதமான உபாதனத்தை உடையவனோ அவன் அமதத்துவமேதி மோட்சத்தை அடைகிறான், பிரம்மத்தை அவனுக்கு இருக்கு அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா உபநிடத்தில் எடுத்து. அதே மாதிரி தயோ தர்மஸ்கந்தா அப்படின்னு சொல்லி உபநிடத்தை ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. அந்த மாதிரி ஸ்மிருதிகள்லாம் பிராஜாபத்தியம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் அவளுடைய ஆசிரம தர்மங்களை விதிச்சு அதுக்கு கவர்மெண்ட் அதுக்கு அர்த்தம் சொல்றது. அதாவது ஒவ்வொரு ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் அவனுக்கு வேதாத்தியனம் முக்கியம். அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தோட உபாசனம் பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம். அவளுக்கு புலனடக்கம் முக்கியம், அவளுடைய தர்மத்தை அவன் முக்கியம். கிரகஸ்தம் தான் பூர்ணமான ஆசிரமம். ஏன்னா தன்னுடைய பத்னியோட சேர்ந்து இவன் பிரஜாபத்தியுடன் நின்றக்கான். என்ன காரியங்கள், முதல்ல காளிதாசன் சொல்லுவான், பிரஜாயை கிரகமேறினான். அவன் ஏன் கல்யாணம் பண்ணா தெரியுமா, ரகுவம்சத்தவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். எதுக்க பண்ணிட்டான்னாக்கா, பிரஜாயை அவன்லாம் யுத்தத்துக்கு போயிட்டே போனாக்கு. எந்த சமயத்துல யாருக்கு வதம் ஒரு மரணம் வருமோ தெரியாது, அதனால வம்சவர்த்தி முக்கியம், சொந்தத்தை அழிஞ்சிடக்கூடாது. அரிச்சந்திர உபாக்கியானத்துல சொல்லுவார், உங்களுக்கு நான் கதை எல்லாம் தெரியும், கடைசியில ஒரு விஷயம் வரும் ராத்திரி வேலை. அந்த ராத்திரி வேலையில இந்த சந்திரமதியை பார்த்து அதை பார்க்க அரிச்சந்திரன் சொல்லுவோம், இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணாதனால உன் தலையை வெட்டிடணும், உன் தலையை வெட்டிடணும் அப்படின்னா குழந்தையும் போயிடுச்சு. இவ்வளோ ஏதோ பண்ணிட்டாயா, கொண்டுட்டாயோ இவ கொண்டுட்டான்னு இவ பேர்ல எழுந்தோம், காசிராஜனுடைய பிள்ளைய இவ கொண்டுட்டா அப்படின்னுட்டு வீணா ஒரு அபவாதம் உண்டு, அபவாதம் உண்டு, அபவாதம் வரும். அதனால அவளை கொண்டுடணும், அவ தலையை வச்சுட்டு போயிடுறான், தலையை வெட்டணும், இதுவோ பெருமாள் வேலை. அந்த சமயத்துல இவ பரம பதிவோதா அரிசன பார்த்து கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் அவகாசம், ஒரு 2 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுக்கும் அப்படின்னு வரம் கேட்கிறார். உடனே அதுக்கு அரிச்சந்திரன் மட்டமா வைக்கிறோம், எவ்வளவு நீச்சமானவனி, அதுக்குள்ளே இந்த மயக்கி உன்னை வந்து நான் தலையை வெட்டா வெட்டா விட்டுவேன் அப்படின்னு நினைச்சு நிற்கியா, நீ என்ன மயக்கு நான் நினைக்கிறியா, நீ பொம்பளையா, நீ ஒரு தர்மத்தை கட்டுப்பட வேண்டாமா அவள் அப்படின்னு நினைக்கிறான். அதற்கு அவள் சொல்றா, ஐயோ என்ன அத மாதிரி நினைக்கிற, நாமெல்லாம் சூரிய வம்சத்தை சேர்ந்தவா, சூரிய வம்சத்தை சேர்ந்தவா, சூரியவம்சத்து சேர்ந்த வாழ்க்கைலாம் சூரியன் தான தேவத்தை, அந்த சூரியன் ஆகணும், அவங்கிட்ட 2 வரம் எழுதிக்கணும்,
ரெண்டு வரம் வேண்டிக்கணும். அதுக்கோசரம் நான் காத்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. என்ன வரம் அப்படின்னு அடுத்த நான் அதை சூரியன் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சரின்னு பார்த்துட்டு போன கிரகம் சூரியன் ஆன உண்மை அவர் சூரிய கிரகத்தை தேவனும் சேவிப்பார், சேவிச்சுட்டு வேண்டிப்பார். சூரிய தேவனே நீ எங்க குலத்துக்கே முதல் நாள், உங்க வம்சம் நான் வந்தோம், எனக்கு ரெண்டு வரம் நீ கொடுத்துக்கணும். முதல் வரம் என்னுடைய பர்த்தா இருக்காரு, அவர் சத்து சுந்தர் பிராமணிக்கார், அந்த சத்து சுந்தரா போயிட்டதுனால அவர் என்னை வந்துதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நானே சுத்து போயிருப்பேன், நான் சுத்து போயிட்டேன்னாக்கா இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேன். ஆனா இவர் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், மீண்டும் இவர் ராஜ்யபோஷனம் பண்ணணும், அதனால இவர் கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரு வரம், இன்னொரு ஒரு வரம் என் புள்ள போயிட்டான், இப்ப எங்க பர்த்தா மட்டும்தான் இருக்க அர்த்தம் இந்த வம்சமே இல்லை இப்போ, அதனால இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒரு வாணி கிட்ட இவருக்கு ஒரு குழந்தை பிறந்து சந்ததி கொடுப்பேன் அப்படின்னு வேண்டிக்கிறாவோ. எப்பேற்பட்ட பெரியவர்களா, தன்னுடைய வம்சம் தான் எந்த வம்சத்துல வாழ்க்கை பற்றுத்தாலோ அந்த வம்சம் நிலச்சிருக்கணும், அந்த வம்சத்தவர்கள் அழிந்து போகக்கூடாது. இதை கேட்டுட்டு அழிஞ்சின்றாலும் அம்மா அப்படிப்பட்ட பெரியவர் தான், உன்னை போய் நான் சந்தேகப்பட்டு சொல்றேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் விட்டு போனா அப்புறம் கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பிரஜாயே கிரகம் ஏற்றினார், இது கிரகஸ்த தர்மம், குழந்தைகள் எல்லாம் பெற்று தர்ம பிரஜா, அதுதான் முக்கியம், தர்மத்தை அனுப்பிக்கணும் கர்மாக்களை, இது கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம். அத மாதிரி அவர் தபஸ் பண்ணணும், அத மாதிரி சன்னியாசிகள் இந்த நாளுமே ஏற்கனவே சொல்லிருக்கோம், இந்த நாளும் முக்கியம், இந்த நாளுமே இதை வந்து எங்க நாம நம்ம கல்பிக்கல, இது எங்க இருக்குன்னாக்க உபரிடத்துல இருக்கு, சாந்தோக்கியத்துல இருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சு தர்மசாஸ்திரங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது முக்கியமானது, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். அதனால வருடத்தில் எடுத்து அவளுடைய வர்ணாசிரம தர்மங்கள், அவளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, நம்ம பிராமண வர்ணம், பிராமண வர்த்த தர்மத்துக்கு ஏற்பத அனுஷ்டானத்தை நம்ம பண்ணிதான் ஆகணும். சன்னியாசி அவன் அவன் பண்ணுவான், பிராமணர் இல்ல பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி, அந்த மாதிரிதான் க்ஷத்ரியாலயம், அந்த மாதிரிதான் வைஷ்யாலயம், அவாவா வர்ணம் பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணம் அவாய் வைஷ்ய வர்ணம் கிருஷ்ணத்திரைவன்மிகாலே வாழ்த்து, அந்தந்த வர்ணம் அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற ஆசிரம தர்மங்கள், அந்த தர்மங்களை அவசியம் அனுப்பிச்சாரணும். அதில் அவளுக்கு அதிகாரம் இருக்கு, அவ தபஸ் பண்ணட்டும், நாராயண தேவம் பண்ணணும், எப்பொழுதும் நாராயண தேவமே நாராயண் நாராயண் நாராயணன் சொல்லிட்டு எவ்வளவு ஆனந்தம், அது சொல்றவாளுக்கும் ஆனந்தம், கேட்கிறவாளுக்கும் ஆனந்தம், இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆனந்தம், அவருடைய சிஷ்யாளுக்கும் ஆனந்தம், எல்லாருக்கும் இங்க. அதனால இந்த தபஸ் வாழ்க்கை முக்கியமான கிரகஸ்தன் கர்ம பிரதானம், சன்னியாசியோ வானப்பிரஸ்தனோ தபஸ் பிரதானம், தபஸ்வனா பிரதானதான் அவன் அனுப்பிக்கணும். அதெல்லாம் தர்மதாசன் நடத்திருக்கு, அதை அவ பண்ணிட்டுமே, அவ அதை பண்ணினாங்க, அதனாலேயே இவாளுக்கு பிரம்மத்தையாவது சித்திச்சுடுமே. அதனால அது இல்லைன்னு எப்படி நீ சொல்லுற, இன்னும் சுவாரஸ்யம் பார்ப்பாரு, நாலு ஆசிரமங்கள், நாலு ஆசிரமங்களுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு,
அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சில சால் சில ஸ்மதிகள் மகர்ஷிகள் அவெல்லாம் என்ன பண்ணுறாங்கக்கா, இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தோம் அது ஒத்தின்னு சொன்னால் கூட இந்த சந்யாசாசிரமக்கு அதை உத்தமாசிரமம் மோக்ஷாசிரமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இது வந்து மோக்ஷாசிரமம் உத்தமாசிரமம் அப்படின்னு எல்லாத்துக்கும் மோஷம் உண்டு. ஆனால் இந்த சன்னியாசாசிரமத்தை சன்னியாசாசிரமத்தை மாத்திரம் மோக்ஷாசிரமம் ஒண்ணு விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா இதுதான் விசேஷம். அதாவது மீதி ஆசிரமங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கௌரகர்மாக்கள் பண்ண முடியாது. பிரம்மச்சாரி அவங்க ரொம்ப 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 கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு தான் புறநடகத்தை பண்ணணும், இந்திரிய நிகரம் பண்ணணும். தனியார் கிரகஸ்தன் இருக்கானே அவனுக்கு தன்னுடைய குழந்தைகள் இவனெல்லாம் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய பொறுப்பு, அவனுடைய பொறுப்பு அது. அதனால அது வந்து சில கவனங்கள்லாம் அவன் நொட்டிப்பான். சுவாமி தேசிகன் சிவரகத்தில் சாப்பிட்டு ஒரு பிரபன்னன் அவன் கிரகத்தினா இருக்கான், அவன் ஏதாவது சில கௌரவம் நடந்திருந்தாங்கன்னாக்கா அதை பெருக்கப்படுத்த கூடாதுன்னு கேட்பான். ஏன்னாக்கா அப்பா அம்மாவை ரட்சிக்கிறது, தன்னுடைய கிருஹிணியை ரட்சிக்கிறது, தன் குழந்தைகளை ரட்சிக்கிறது அவனுடைய சுரூபம், அது கடமை. கடமை அது, அந்த கடமைகள் தப்பக்கூடாது. நான் வந்து ஏமாத்த மாட்டேன், ஏமாற்றக்கூடாதுதான். ஆனால் சில பொய்யல் வர சொல்லி சில கவனமாக கை கொடுக்க வேண்டிய திருத்தியோ பண்றோம், அதெல்லாம் பண்ணினாக்கா அது தவறா அப்படின்னு கேட்டுட்டு இதை பெருத்தப்படுத்தக்கூடாதுன்னு கேட்க. ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருக்கும் படம் அனுப்புவோம். ஏன்னாக்கா நாம எல்லாம் கிரகஸ்தாக இருக்கோம், நமக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கு, தாயார் தோப்பினர்லாம் இருந்தார், எல்லாம் ரசிக்க வேண்டியது நமக்கு சுரூபம். அதுக்கோசரம் ஏதோ காரியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும் உடம்புடையமான்னா. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நியூனத்தை இருக்கலாம். ஆனா சன்னியாசிகள் இருக்கா பாருங்கோ, அவள் நெருப்பா இருக்கும். அவள்தான் பொறுமை கிடையாது, எல்லாத்தையும் விட்டு வந்தவா தானே, எல்லாத்தையும் விட்டு வந்தவாளுக்கு இந்த கஷ்டமே கிடையாது. எதை பத்தியும் சிந்தனை இல்லை. நான் ஆனவன் பேசிட்டு இருப்பேன், ஆனவன் கேட்பேன், நாங்களாம் தர்ப்பணம் பண்றவங்க, உங்களுக்கெல்லாம் என்னது எந்த தர்ப்பணமும் எங்களுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் நாராயணகிரம் இந்திரிய நிகிரகம் அதுதான் முக்கியம். நானும் பிரச்சாரம் அதாவது இந்த விஷயம் மட்டும் தெரியாமலும் சரி இந்த ஆனவனும் பிரச்சாரம். ஏன்னாக்கா இது முக்கியமானது. அதனால அவன் மோட்சாசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்காவா, அதனாலதான் அவன் மோட்சாசிரமம். அதனால ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இவைகள்லாம் சன்னியாசிகளுக்கும் இந்த பிரம்ம வித்தியில அதிகாரம் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதே மாதிரியாக சன்னியாசிகளை மோக்ஷாசிரமம் நம்ம தனியங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். பிராப்த மோக்ஷாசிரமம் தன் அப்படின்லாம் வாக்கியம் மோக்ஷாசிரமா இருக்கிறது பேர் மோக்ஷாசிரமே வாங்கிட்டு அந்த ஆசிரமம் அவ்வளவு விசேஷமான அதெல்லாம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு மோட்சம் உண்டு, மோட்சம் உண்டுன்னு அதுக்கு உபாயமான பிரம்ம வித்தியை அவன் அனுப்பிச்சாகணும். பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாதான் அவளுக்கு மோட்சம் வரும். அதனாலதான் அவளுக்கு மோட்சாசிரமின் பேர். ஆகவே நீ எந்த விதத்துல பார்த்தாலும் சரி, ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இதெல்லாம்
அவனுக்கு பிரம்மை வைத்தியர் அதிகாரம் இருக்கு, மோக்ஷாஸ்திரம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க அவனுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அப்போ உடனே நீங்க சொன்னேன் பிரம்ம வித்தியர்களுக்கெல்லாம் கர்மா வந்து அங்கமா இருக்கும், அந்த கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்துதான் மோட்சமே கிடைக்கும், புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்படி வாழ் கர்மாவே இல்லையே எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுதான் இங்க சொன்னேன். அதிகத்துல தவிர அவாவா வர்ணாசிரமத்தை அனுசரித்து அவாவா கர்மாவை அனுஷ்டிக்கிறார். அவளுக்கு எதுக்கு எது விதிக்கப்பட்டதோ அந்த ஆச்சாரத்தை தான் அவ பண்ணியாகும். அதனால அவளுக்கு இந்த ஆதாரமோ கர்மாக்களோ அபேட்சையே இல்லை. அக்னி அவள் கிடையாது, அக்னி ஆனோம்னா ஆதாரம், ஆதாரமே அவளுக்கு கிடையாது. ஆதாரமே இல்லாததுனால அக்னி இல்லை, அக்னி இல்லாததுனால கர்மா இல்லை, கர்மா இல்லாததுனால கர்மாதான் அந்தம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஆஸ்திரத்துக்கு அதை வச்சுட்டுதான் எல்லாம். அதனால இது இது வந்து இதுவே இல்லை. ஆகவே பிரம்ம வித்தியிலே அவளுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அக்னி சம்பந்தம் வாழ்க்கை இல்லை, அக்னி சம்பந்தம் அவளுக்கு கிடையாது, அவ்வளவுதான். அக்னியில அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, ஆனால் கர்மாக்கள் வாழ வேண்டாம். ஆனால் அந்தந்த வர்ணத்துல சொல்லப்பட்ட அந்தந்த வர்ணங்கள் அந்தந்த ஆசிரமங்கள் அந்தந்த ஆசிரமங்கள் அதுல சொல்லப்பட்ட அந்தந்த ஆச்சாரத்தை அனுஷ்டானத்தை அவ பண்ணித்தான் ஆகணும். அது முக்கியம், அது இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, அதுவே அதுக்கு அங்கமா போயிடும். ஆகவே அதான் இங்க சொல்லிருக்க, இதுதான் இந்த அதிகாரத்துல விடயமா இருக்கு. இதுதான் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தினாலேயே இந்த விஷயத்தை இங்க பார்க்கிற. இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம், ஸ்லோகத்தை பார்த்தாக்க எல்லாருக்கும் புரியும். ஸ்லோகம் யஜ்ஞாதே அங்கபாவாத் ந தத் அனதிகிருதேஷு அங்கினோ அதிக்ரியா ஸ்யாத் வித்யைவம் ந உத்வரேதஸ்ஸு இதி ந பஹுவித ஸ்வாஸ்ரமார்ஹாங்கதோத்தே வித்யாயோக சதுர்ணாம் விதிரபிஹி சமஹ ஸ்ருயதே ஸ்மர்யதே ச ப்ராயேண ஔசித்ய பூர்ணா முனிதிரபிஹிதம் வாபி மோக்ஷா மோக்ஷாஸ்ரமத்வம் யஜ்ஞாதேஹே அங்கபாவாத். கதவுடன் யஜ்ஞாதேஹே அங்கபாவாத், யஜ்ஞங்களுக்கெல்லாம் அங்கத்துவம் உண்டு. எதுக்கு? பிரம்ம வித்தியில யாகம் ஹோமம் தானம் இந்த மாதிரி வைதிக கர்மாக்கள் இதெல்லாம் அங்கமாக இருக்கும். எதுக்கு? பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக இருக்கும். அங்க வாக்கியமே இருக்கு, பிராமணன் தாமியன தபசா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதனால இந்த மாதிரி யாகம் இதெல்லாம் அங்கமா இருக்கும் சொல்றது, அங்கமா இருக்கும் சொல்றது, பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக நிகழ்ந்திருக்கும். ஆனால் கத்தா பார்ப்போம், ஆனால் சன்னியாசி எல்லாம் ராகத்தையே அவளுக்கு யாகத்தில் அதிகாரம் கிடையாது. என்ன அக்னியில அதிகாரம் கிடையாது அவளுக்கு,
தகு அனதிக தேசு அக்னியில் அதிகாரம் இல்லை, அதனால் அவள் ஆதாரம் பண்ண முடியாது. ஆதாரம் பண்ணாக்க அவள் வந்து யஜ்ஞத்தை அனுஷ்டிக்க முடியாது. யஜ்ஞாதிகள் அனுஷ்டிக்கலாம்னாக்க அந்த யஜ்ஞாதிகள்லாம் பிரம்மவித்தைக்கு அங்கமே இல்லைன்னு ஆகிடும். அதனால் அங்கமில்லாத பிரம்மவித்தையை இவன் அனுஷ்டிக்கிறார். அங்கம் இல்லாமல் அனுஷ்டிச்சாக்க அதோட பலன் ஒன்றுமே இல்லையே. அதனால யஜ்ஞாதியில அனர்ஹாலா அவ இருக்காரு இல்லையோ சன்னியாசிகள். அதனால அங்கினா அங்கி அங்கி எது பிரம்மஹத்தி, அந்த பிரம்மஹத்தியக்கு பிரம்மஹத்தியில அதிக்கிரியா அதிகாரம், அதிகாரமே நஸ்யா இருக்காது. ஏன் சிவாராக ஊர்ஜரேதஸ்துக்கள் சன்னியாசிகள் அவளுக்கு வித்தியான வித்தியானது கிடையாது, பிரம்ம வித்தியானது கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணோம். ஒரு புருஷி ஆக்ஷேபம் பண்றாங்க நசித்தது அப்படின்னாக்க அது தவறு. ஏன் அப்படின்னு இவ்வாறு ஆட்சேபிக்கிறது தவறு. ஏன் தவறு அப்படின்னா பகுதிவா ச ஆசிரம அருக அங்கத்தவத்து பலவிதமானது அவர்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது எந்த வர்ணத்தை அவன் ஆசிரிச்சிருக்கானோ நான் எந்த வித்தி எந்த ஆசிரமத்தை ஆசிரிச்சிருக்கானோ ஏன் பிராமண வர்ணம் அதுல ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்தை சன்னியாசாசிரம் ஒரு ஆசிரமம், அதுக்கு ஏத்த மாதிரி அங்கங்கள்லாம் இருக்கு. என்ன அவன் பண்ண வேண்டிய தர்மங்கள் இருக்கும் இல்லையோ, ஒரு சன்னியாசி இருக்கிறனாக்க அவர் சில கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், சுத்தமா இருக்கணும், பிராமண மகத்துல எல்லாரும் எழுந்திருக்கணும், நமக்கு முன்னாடி அவர் எழுந்திருக்கணும், ஏனென்று காலை நதி ஸ்நானம் பண்ணணும். அதே மாதிரியாக எதையுமே அபேஷிக்க கூடாது. எத்தனையோ அவளுக்கு இருக்கு எவ்வளவோ தர்மங்கள். அதனால இந்த மாதிரி பகுனிக சுவாசிரமம் அவளுடைய ஆசிரமம் அருகம் அதுக்கு அருகமான அனைத்து அருகமான அங்கத்தொகுத்து அங்கத்தொங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மா இந்த வர்ணனுக்கு அதுக்கு ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல எத்தனையோ தர்மங்கள் அனுஷ்டிக்கும்படியாக இருக்கு, எத்தனையோ அனுஷ்டிக்கும்படியாக இருக்கு. அவர்களை இவன் அனுஷ்டித்து தான் இவர்கள் அனுஷ்டித்து தான் அனுப்பிக்கு பிரம்மஹத்திக்கு அங்கமா இருக்கும் அதுவே போறோம். அதனால இதுவே வித்தியாசப்படும். அதனாலதான் அவளுக்கு ஜபம் பண்ணணும், அவளுக்கு உபவாசம் பண்ணணும். உபவாசம் சன்னியாசிகளுக்கு முக்கியம், ஜபமும் உபவாசமும் அவளுக்கு முக்கியம். உபவாசம் என்னது சாப்பிடாமே இருந்து எட்டு கவனம் சாப்பிடணும், அவ்வளவுதான். அடுத்த வாரிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அவளுக்கு ஜபம் உச்சம், எப்படி ஜபம், உண்ணும் சோறு கருகினியர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், அந்த மாதிரியாக எப்பொழுதுமே எந்திரமானுக்கு எந்திரமானே அவளுக்கு இப்படியா இருக்கணும், அந்த மாதிரியே வாழ்க்கணும். அதுதான் வாழ்க்கை. பிரமாதம் நினைக்கிறத தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி இந்த மாதிரி அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஜபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், அடுத்தது பகவத் ஆராதனை பண்ணலாம், அதே மாதிரி அத்தியாபகம் பாருங்க. எப்பொழுதும் வேதாந்த சிரவணம் பண்ணுகிறோம், வேதாந்தத்தை கேட்கின்றன, அதுதான் சேஷம்.
இதெல்லாம் பண்றதுனால இவைகளே அங்கமாக இருக்கும். ஏன்னா நமக்கு பஞ்சகால பிராயணம் பேரு, பஞ்சகால பிராயணம் அதிகமான கற்றாலையும் கோயில் அப்புறம் உபாதானம். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆராதனை மன்றத்துக்கு வேண்டிய இவைகள்லாம் கொண்டு வரணும். புஷ்பம், திருத்துவாய், முடிஞ்ச பரியந்தம் தன்னுடைய பணத்தை வச்சுட்டு பண்ணணும். தான் ஆக்கிலேயே புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் தயாரித்து சம்மதம் பண்ணலாம். அதிகமனம், உபாதானம், அதன் பிறகு ஆராதனம், அதன் பிறகு சுவாத்தியாயம், தன்னுடைய சாஸ்திரங்களை வாசிக்கிறது. அதாவது இதை பண்றது, அத்தியனம் பண்றது, அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது, அவரது சாஸ்திரத்தை தான் எப்பொழுதும் சேர்த்துட்டே இருக்கணும். நம்ம எப்பொழுதும் வித்தியாசி தான், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதும் வித்தியாசி தான், எப்பொழுதும் வித்தியாசி தான், படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு படித்தாலும் நமக்கு ஞானம் பூர்ணமாக வராது, அதனால வாசிட்டே இருக்கணும். தான் வாசித்து பொற்றியாருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு போகணும். ராத்திரியில யோகம், அது எல்லாருக்கும் உண்டாச்சே, எல்லாருக்கும் உண்டு, அதனால சன்னியாசிகளுக்கும் உண்டு. ஆகவே அதை அனுப்பிங்கோ, அதை எப்பொழுதும் அனுப்பிக்கணும். அந்த மாதிரி தர்மங்கள்லாம் இந்த வித்தியாச அங்கமாக்க பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக்க இதுவே போகணும். அவாவா தர்மம் அதானே, பிரம்மச்சாரி போய் பிரம்மச்சாரி பண்ணக்கூடாதுன்னு போகணும். அதுவும் அவளுக்கும் உண்டு. என்னென்ன, அவன் தர்மத்தை அவன் அனுப்பிக்கிறான், கிரகஸ்த தர்மத்தை நாம் அனுப்பிக்கிறோம், சன்னியாசி தர்மத்தை அவன் அனுப்பிக்கிறார். ஆகவே இது முக்கியம், இதை கொண்டே பண்ணலாம் அப்படின்னுட்டு ஆசிரம அருகம், தன்னுடைய ஆசிரமத்துக்கு எது அருகமா இருக்குமோ, யோக்கியமா இருக்குமோ அதை பண்ணணும் அது சொன்னார். அதனால பௌவித ஆசிரம அருக அங்க தோற்று, அது மட்டுமா சதுர்னாம் வித்யாவோட நாலு ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், கன்னியாசி, அவன் நாலு பேருக்குமே இந்த வித்யா யோகம் உண்டு. பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்வமேதி த்ரயோ தர்மஸ்கந்தா, இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள், அவைகள் எல்லாமே உனக்கு பிரம்ம வித்யா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சதுர்ணாம் வித்யா யோகா விதிரபிஹி சமாஸ்ரியதே, அது ஸ்பஷ்டமா வேதத்தையே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அதே அதாவதுனாக்க பிரம்மச்சரியம் சமாப்திய கிரகிபவே, பிரம்மச்சரியா இருந்துட்டு அவன் கிரகஸ்தனம் பாருன்னு, கிரகாத்து மணிபூத்த பிரவரஜேத்து, அதனால கிரகஸ்தாசிரமத்திலிருந்து மனப்பிரச்சனாம் வாழ்ந்து, அதுக்கப்புறம் பிரவரஜே சன்னியாசம் போகும், அல்லது பிரம்மச்சரியாதேவ பிரவரஜேத்து கிரகாத்வா மனாத்வா, அது நீங்க கிரகஸ்தாங்கன்னு வாங்கிக்கலாம், வானப்பிரசனாங்கன்னு வாங்கிக்கலாம், அல்லது பிரம்மச்சாரியாங்கன்னு வாங்கிக்கலாம். சன்னியாசாசிரமம் எது எதை முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. இதுல என்ன முக்கியம் தெரியுமோ, அப்பாயின்மெண்ட் கிடையாது, இது வைராக்கியம் தான் முக்கியம். வைராக்கியம்னாக்க எல்லாருமே சன்னியாசாசனம் வாங்கிட்டு போறான். அந்த காலத்துல எந்திரமான அவருடைய திருடி வாரத்துல ஆயிரக்கணக்கில் சன்னியாசிகள் வந்தார், சில பேர் ஆசைப்பட்டு சன்னியாசாசனம் வாங்கிட்டார், இன்னும் சில பேர் எந்திரமான அவருடைய நியமனத்தினால வாங்கிட்டார். இன்னொன்று, அவர்களெல்லாம் எந்திரமானாரை பார்த்த உடனே தானும் எந்திரமானார் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருக்கு. எந்திரமானாருக்கே சன்னியாசாசனம் வாங்கிட்டா ஆசை, எல்லாரும் வைராக்கியம் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, உயும் வழி உடையவருடைய திருவடி தான், அவ்வளவு தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் இருந்தார். அதனால
சன்னியாசாசிரமம் எப்ப வைராக்கியம் வருதோ அப்ப அதை வாங்கிட்டு இல்லாமா. அதனால வந்து இது ஆரேவ பிரதேது அது ஆரேவ பிரதேது பகல்லையே அவர் கொண்டுதா பகல் சன்னியாசம் வேண்டும் எப்ப தோன்றுதோ அப்ப சன்னியாசாசிரமம் வேண்டும். அந்த மாதிரி நாமத்தில் நம்ம எல்லாம் பிராமணாவா இருக்கும் வைதிகாலா இருக்கும், அதனால சில பத்ததி வச்சிருக்கா வாங்கிக்கிறது. அதனால அது முக்கியம், அது முக்கியம். அதனால இது வந்து கிரகஸ்தாசிரமத்துல கிரகஸ்தாசிரமத்துல வாங்கிக்கலாம், வானப்பிரஸ்தனா வாங்கிக்கலாம், பிரம்மச்சாரியா வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பிராஜாபத்தியம் கிரகஸ்தனா கிரகஸ்தானாம் பிராமணம் சன்னியாசினாம் ஸ்மிருதம் மரியாதையச்ச மந்தியும் சொல்றது. விஷ்ணு புராணத்துல பராசரம் சேர்க்கிறார் ராஜாபத்தியம் கிரகஸ்தானம் இந்த மாதிரி கிரகதர்மங்கள்லாம் நட்டிச்சுண்டு அதான் அனுப்பிச்சுண்டு பிரம்மத்தையும் நட்டிக்கணும் அப்படின்னுட்டு கிரகஸ்தர்மம் அதை ஆரம்பிச்சு எல்லா ஆசிரமத்தை பத்தியும் சொல்றேன். மகாபாரத்திலையும் சன்னியாசாசிரமத்தெல்லாம் பத்தி அழகா பீஷ்மாச்சாரியும் சொல்றேன் எல்லாமே சொல்லிருக்கேன். அதனால ஸ்மிருதிகள்லயும் இருக்கு, அப்புறமா ஸ்மிருதிகள்லயும் இருக்கு, ஸ்மிருதிகள்லயும் இருக்கு, ஸ்ருதிகள்லயும் இருக்கு. ஸ்ருதிகள்லயும் இருக்கு, மனமும் ஸ்மிருதிகள்லயும் இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாத்துலயுமே இருக்கு. அதனால அதனால இது முக்கியம். அதனால இந்த ஸ்பஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, பிராயேன பெரும்பாடு நாலு ஆசிரமங்களுமே இது வந்து மோட்சத்துக்கு பிரம்மத்தை நோக்கிக்கலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு இருக்கு. ஆனாலும் அவசியம் உண்டா அவர்களெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் மாத்திரம், புத்திரன் இல்லை, கலத்திரான் இல்லை, கலத்திரான் ஆண்டியார் அவ இல்லை, அப்பா அம்மா எதுவுமே கிடையாது. அதனால அதெல்லாம் அவளுக்கு இல்லை எழுதியோ அது நிவர்த்தி மார்க்கம் வச்சே இப்படி நிவர்த்தி மார்க்கத்தில் போற. அதனால ஔசித்யம் உண்டா, அதாவது சன்னியாசாசனம் வாய்ந்தாக்க இந்த கஷ்டம் தான் இல்லை. இது வந்து அது மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல சன்னியாசாசனம் வாய்ந்தாக்க அவருக்கு இந்த தர்மம் எல்லாம் இல்லை, குடும்பத்தை ரஷிக்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்ரீமஸ்தானம் சாப்பிட்டியா இருக்கும் வந்து பகு குடும்ப சம்ரட்சணார்த்தம் சுகுடும்பம் சந்திதே இதான் சன்னியாசம் சாப்பிட்டேன் அடிக்கடி அவன் சாப்பிட்டேன். பல குடும்பத்தை ரஷிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய குடும்பத்தை ஒத்துணுமா ஏன் இப்ப சன்னியாசம் ஆயிடுச்சு என்னன்னாக்க ஆனால் இருப்ப நிறைய வேடிக்கையெல்லாம் வந்திருக்கு. நான் உட்காந்து இருப்பேன் ஆனந்த் பக்கத்துலேயே தான் ஒன்று நீங்களும் கூட சேர்த்து பார்த்துருக்கலாம். எப்போதான் ஆனந்த் திருடி வரதுனா உட்காந்துருப்பேன் அவன் அதிகே பெருவா வந்து சேர்த்துப்பா வந்து என் பொண்ணுக்கு எப்படி வேணாலும் என் பிள்ளைக்கு எப்படி வேணாலும் அது மாதிரி அதே என் பிள்ளை வந்து அமெரிக்கா போகணும் அதுக்கு நான் பார்த்து கொடுக்கணும் எங்கிட்ட ஆனந்த் கிடைச்சேன் நானும் அவளை சமுதிர பிரயாணம் பண்ணாத வெளிநாடு போகாதுன்னு சொல்லணும். ஆனால் எங்கிட்டயே நாள் பார்த்துண்டு அஞ்சாவது கிளம்பி போறாங்கன்னு எவ்வளோ வரலாம் கெட்டிக்காத பாரு அப்படின்னு நானும் சேர்ப்பேன் வேடிக்கையா இருக்கும். அதனால வேடிக்கையா இருப்பாங்க. அதனால ஒருத்தர் வந்து அடியனுக்கு தோட்டில் ப்ராப்ளம் தொண்டையில ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னேன், கடல் வேணும்போ அப்படின்னு சொன்னேன். ஆண்டவன் சேர்த்து உனக்கு தோட்டில் ப்ராப்ளம் எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் அப்படின்னு தலையிலேருந்து கால் தெரிஞ்சு எனக்கு உடம்பு அப்படின்ட்டு. ஆனால் யார் வந்தாலும் சரி அவனுக்கு என்ன வேணுமோ அது சரி எனக்கு அதனால சொல்லுவேன்
சம்ரட்சணார்த்தம் சொகுடும்பம் சஞ்சதே அப்படின்னு. ஆனால் பொதுவாக சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரி இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. தான் வந்து பிரமாதாராதனை பண்ணிட்டு நாராயண தேவம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எந்திரமானார் காலத்துல அந்த மாதிரி எத்தனை சன்னியாசிகள் வந்தார், அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கும் ஆசையாகவே வரும், அந்த மாதிரி இருக்கலாமே. இப்பெல்லாமே கஷ்டமா இருக்கு, ஆசிரியர்கள் வந்துட்டு அமைக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்னாக்க, பெரிய மடாதிபதிகளாகிட்டா ஆசிரமத்தை ரட்சிக்கிறது சிரமம், மடத்தை ரட்சிக்கிறது சிரமம். அத்தனை பேருக்கு சாதம் போடணும், நித்தியப்படியே ஆராதனை பண்ணணும், சமாசனம் பண்ணணும், மரஞ்சாதம் பண்ணிருக்கணும். இவ்வளோ மனுஷார் காத்தாலேருந்து ஒவ்வொரு காரியமும் நிறைய இருக்கும். எத்தனை காரியங்கள் பாவம், இவ்வளோ சிரமப்படுற ஐசிங்கர் ஆகட்டும், விஷ்ணு ஆண்டவன் ஆகட்டும், பரகாள சுவாமி ஆகட்டும், பவுண்டேஸ்வரர் சுவாமி ஆகட்டும், எல்லா சன்னியாசிகளும் பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு, இவ்வளவு சிரமப்பட்டு பண்ற. ஆனா அவ பாவம் அந்த ஆச்சாரியாவை நம்ம சேர்த்துட்டே இருக்கும். நமக்கோசம் அவ அந்த ஆசிரம ஸ்ரீகாரம் பண்ணிட்டா, ஆசிரம ஸ்ரீகாரம் பண்ணிட்டு ஆசிரம ஸ்ரீகாரம் ஆசிரம ஸ்ரீகாரம் பண்ணிட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்கு உடனே எத்தனை வச்சிருக்கிறான், எப்பேற்பட்ட தியாகம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவகிட்ட எவ்வளவு கதைச்சேரியோட இருக்கணும். அதனால அது பிராயண ஔசித்யம் தான், ஔசித்யம் நிறைய பிராமணிகமான விஷயங்கள் இருக்கு. அதனால முனிதிகள் ரிஷிகள்லாம் என்ன விட்டுட்டாங்க, நாலு ஆசிரமத்திலையுமே நாலு ஆசிரமத்திலையும் மோக்ஷாசிரமான் பேரு. அதனால குவாபி மோக்ஷாசிரமத்துவம், சில இடங்கள்ல இது மோக்ஷாசிரமம் சன்னியாசாசிரமம் போன்றது அப்படின்னு அவிகிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் சன்னியாசாசிரமன்றது எவ்வளவு வசந்தது. அப்படி வசந்த ஆசிரமம் அது மோக்ஷாசிரமம் பேரு. அப்படிப்பட்ட ஆசிரமத்துல பிரம்ம வித்தியை இல்லைன்னு எப்படி சொல்லலாம். அதனால இதனாலே நீ தெரிஞ்சுக்கோ மோட்சத்துக்கு இது சந்நிகிதமா இருக்கு. அதனால நம்ம மகன்கள் எல்லாம் ஆபசன்யாசம் வாங்கிட்டு இருக்கோம். ஆபசன்யாசம் வாங்கிட்டு எத்தனையோ மகான்கள் சன்னியாசாசிரமத்தை வாங்கிடலாம், மோட்சாசிரமத்தை அடங்கி மோட்சத்தை அடைஞ்சின்றார். காரணம் நாலு ஆசிரமத்தையும் பார்த்தேன். அப்படி நடந்தாது, இது விசேஷமானது. அதனால சன்னியாசாசிரமத்துக்கும் இந்த பிரம்ம வித்தி என்றது உண்டு. கர்மா இல்லையே என்ன இல்லாட்டா பட்டம் அவளுடைய ஆசிரமே போகுது. அதனால அக்னி இல்லை பார்க்க, அக்னி இல்லாததுனால கர்மா இல்லை. அதனால இதுதான் விசேஷமானது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல சுவாமி சேர்க்கிறார். சூத்திரகாரர் சொன்னதை யாசர் சேர்த்தத எம்பரமானவர் சேர்த்தத இந்த ஒரு ஸ்லோகத்தினால அற்புதமாக சேர்த்திருக்க. யஜ்ஞாதே அங்கபாவாத் ந தது அனதிகிருதேஷு அங்கினோதி கிரியா சியாத் நித்யைவம் நோத்வரேதஸ்விதி ந பஹுவித ஸ்வாஸ்ரம அர்ஹதாங்கோ அர்ஹதாங்கதோக்தே வித்யாயோகச்சதுர்ணாம் விதரதிஹி சமஸ்ரூயதே மர்யதே ச பிராயேண ஔசித்யபூம்னா குணநிரவீதம் வாபி மோக்ஷாசிரமத்வம் அப்படின்றது இந்த ஸ்லோகம். அப்புறம் இது ஒரே ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அதையே வச்ச அக்னிபேட்சா அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் எந்த காரணத்தினால அதான் அர்த்தம் எத எந்த காரணத்தினால ஊர்தரேதான ஆசிரமிகள் அதாவது சன்னியாச ஆசிரமிகள் அவளுக்கு வித்தியாசம் நினைக்கிறோம். அதையே வச்ச
அந்த காரணத்தினாலேயே எந்த காரணத்தினால சன்னியாசிகளுக்கு பிரம்ம வித்தியா உண்டோ அந்த காரணத்தினாலேயே அக்னி இந்தனாதி அனபேக்ஷா. அக்னி இந்தனம், அக்னி இந்தனம்னாக்க அக்னி ஆதாரம். அக்னியாதாரம் என்ன எல்லாருக்கும் கேட்குது, கிரகஸ்தனை பண்ணிதான் கல்யாணம் ஆகி தன்னுடைய கிரகணியோட அந்த வாக்கியமா இருக்கு, ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசா அக்னின்னு ஆதரவு. ஒரு புள்ள பிறந்திருக்கணும். அடுத்தது இவனுக்கு கேசவனுக்கு பிறந்தோ அது கருப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும். கிருஷ்ணகேசா அக்னின்னு ஆதரவு, அக்னிய ஆதாரம் பண்ணணும், ஆதாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ஆதாரம் எடுக்க கிரகணியோட சேர்ந்து நம்ம கர்மாக்களை ஒட்டிக்கணும். அதுக்கு இது சம்ஸ்காரம், ஆதானங்கிற சம்ஸ்காரம், ஆதானங்கிற சம்ஸ்காரம். அதனால அந்த இவாளோ சன்னியாசிகள் அவளுக்கு எல்லாத்தையும் விட்டவாள், எல்லாத்தையும் விட்டவாளுக்கு கர்மா ஏது? கர்மா இல்லாததுனால ஆதாரமே வேண்டாம். அக்னிந்தனாதி அனபேக்ஷா, அனபேக்ஷா அபேட்சையே இல்லை. அக்னீந்திரமோ அந்த அக்னீந்திரம் பண்ண ஆதிசத்தினால அக்னிஹோத்திரமோ அல்லது கர்மாக்களோ எதுவுமே அவளுக்கு கிடையாது அப்படிங்கிறத இங்க சாய்க்கிறேன். அப்படின்னு வச்சேன் அக்னீந்திரனாதி அனபேக்ஷா தேவையற்றதாக இருக்கும். அதனால என்ன எடுத்து பிரம்ம வித்தியில ஊர்ஜரேதான சன்னியாசிகளுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அவ அதிகாரம் உண்டு, கர்மா கிடையாது வாழ்க்கை. அதனாலயே ஆதாரம் இல்லை, ஆதாரம் எல்லாம் இல்லாததுனால பிரம்ம வித்தியா உண்டு ஆனா அது கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாட்சி. இதுதான் அக்னீந்திரநாத், அக்னீந்திரநாத் தெரியணும் பேர். அதனுடைய சாரம் அவருடைய சாரம் இதுதான். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.